பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா 22/11/2021 இந்திய வடுகட்டி பூணுமாட்டோட விலைவாசி நிலவரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து வடுகட்டி பூணுமாட்டோட விலைவாசி நிலவரங்களை வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் வந்து இந்த வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கூட வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரி, வாங்க இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதாவது வந்து 22/11/2021 இன்றைக்கு வடுகட்டி பூணுமாட்டோட விலைவாசி நிலவரங்களை பொறுத்தளவுக்குங்க, கொடைக்கானல் பூலில் வந்து நல்லா வந்து புகைச்சலுக்கு நல்ல பெருவெட்ட இடங்கள் வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும், நடப்பு சைஸ் வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 220க்கும், பொடி பூண்டை பொறுத்தளவுக்கு 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 120க்கும் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொருள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 350 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 500 ரூபா முடிய வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஊட்டி சீட்ரக பொருளோட விளைவாசனங்களை பார்க்கலாம். இந்த ரக பொடுகள் வந்து இப்போ வர்றது எல்லாமே வந்து பச்சை பொடுகள் தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இதோட விளைவாசனங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 30 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 150 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சீட்ஸ் ரக பொடுகளோட விளைவாசனங்களை பார்க்கலாம். இந்த சீட்ஸ் ரக பொடுகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ சீசன் கிடையாது. எல்லாமே வந்து பழைய ஓல்டு ஸ்டாக் தான் இப்போ வந்து சேல்ஸுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரக பொடுகளை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல பிரைவேட் சைஸ் 4A சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 110 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 130க்கும், ட்ரிபிள்ஏசைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து 90 ரூபாலேருந்து 110க்கும், டபிள்யூஏசைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து 70 ரூபாலேருந்து 90 ரூபா முடியவும், சிங்கிள் ஏசைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து 45 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 70க்கும் கொடுத்துக்கிட்ருக்காங்க. மேலும் இதில் இந்த ஃபுட் ஐட்டங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 35 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 60 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருள் கிளீமெண்ணா உதிரி இதழ் பொருள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து 70 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 90 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சாதா பொடுவோட விளைவாசனங்களை பார்க்கலாம். இந்த சாதா பொடு, தரப்பொடு, நாட்டுப்பொடு, ஜாம்னார் பொடு எல்லாமே ஒரே ரகங்கள் தாங்க. இந்த ரக பொடுகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து ஆரம்ப விலை வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 35 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 90 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய ஃபுட் ஐட்டங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 25 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 55 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. மேலும் மேலே வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருள் கிளீன் பண்ண உதிரி இதழ் பொருளை பொறுத்தவரைக்கும் 50 ரூபாலேருந்து 75 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க. இதில் வந்து கிரேடிங் ஐட்டம் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசைஸ் வந்து 45 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 55க்கும், டபிள்யூஏசைஸ் வந்து 55 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 65க்கும், ட்ரிபிள்யூஏசைஸை பொறுத்தளவுக்கு 65ரூபாலேருந்து அதிகபட்சமாக 80 ரூபா முடியும், 4ஏசைஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 95 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த பாக்ஸ் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கும் அவங்களுக்கு வந்து 95ரூபாலேருந்து அதிகபட்சமாக 115 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொருளோட விளைவாசனங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் ரக பொருளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 90 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 145 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து இதில் வரக்கூடிய ஃபுட் ஐட்டங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 125க்கும், இதில் வரக்கூடிய உதிரி இதழ் பொடுகள் கிளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகளை பொறுத்தளவுக்குங்க 100 ரூபாலேருந்து 125 ரூபா முடியவும், மேலும் வந்து இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொடுகளை பொறுத்தளவுக்கு 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபாய்க்கும் கொடுத்துக்கிட்ருக்காங்க. இதில் வந்து கிரேடிங் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸை பொறுத்தளவுக்கு வந்து 110ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. டபிள்யூஏசிஸை பொறுத்தளவுக்கு 125ரூபாலேருந்து அதிகபட்சமாக 135க்கும், ட்ரிபிள்யூஏசிஸை பொறுத்தளவுக்கு 140ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 155 ரூபா முடியவும், 4ஏசிஸை பொறுத்தளவுக்கு 155ரூபாலேருந்து அதிகபட்சமாக 170 ரூபா அப்படி வந்து இன்றைக்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூடுதல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட வந்து
ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நல்ல ஒரு பல பயனுள்ள தகவலுடன் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான பெஸ்ட்டான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.